அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்விபதில் நிகழ்ச்சியில திரு முருகன் ஐயா அவர்கள் திண்டுக்கல்ல இருந்து திண்டிவனத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எதிர்மறையான சிந்தனை உடையவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காரு. பொதுவா எதிர்மறையான சிந்தனை உடையவர் யாருங்கிறது ரொம்ப அற்புதமான கேள்வி. அதாவது எல்லாருக்கும் ஒரு மாதிரி சிந்தனை இருக்கும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூடியூப்ல நம்ம சில வீடியோஸ் எல்லாம் போடும் போதும் யாருனா ஒருத்தர் வந்து நல்லா ஏதோ ஒரு விஷயத்த வந்து ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. ஒரு 1200 கமெண்ட் இருக்குன்னு வச்சிங்களா, அதில் கிட்டத்தட்ட ஒரு 1150 கமெண்ட்டுக்கு மேலே வந்து அவரை பாராட்டியே சொல்லியிருப்பாங்க. ஐயா நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க, நல்ல கருத்து சொல்லியிருக்கீங்க அப்படின்ட்டு. ஒரு 30-40 பேர் மட்டும் அந்த கருத்தை வந்து எதிர்மறையாக சொல்லுவாங்க. இப்போ இங்கே எல்லாம் கொரோனா இருக்குது, இப்போ போயிட்டு என்னடா நீ பேசுகிறேனி அப்படின்ட்டு பேசுவார். அதாவது என்னென்னா அந்த ஒரு வித்தியாசமான நபர்கள், அதாவது என்னென்னா இது இயற்கையாக இருக்கும். அதாவது எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரியான சிந்தனை கொண்டவங்க இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த ஒரே மாதிரியான சிந்தனை கொண்ட, அதாவது ஒரு சமூகத்தோடு ஒத்து போகாமல் எப்பவுமே எதை சொன்னாலும் குறை தான் அவங்க கண்ணுக்கு படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் 8வது பாவம் தான் நம்ம சொல்லுவோம். 8வது பாவம் தான் என்னென்னா, அதாவது எதிர்மறையான அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகன் வந்து 8ஆம் பாவம். அதே மாதிரி சமூகத்தோட ஒத்து போதல் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமான 6ஆம் பாவம் வந்து சமூகத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதிலிருந்து விலகி மாற்று சிந்தனை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்போ 6ஆம் பாவம். அப்போது இந்த 6-8ங்கிறது நிறைய ஒரு ஜாதகத்தில் நிறைய இருக்கும்போது அவங்களுக்கு மாற்று சிந்தனையாக இருப்பாங்க. குறிப்பாக ஒரு ஜாதகத்தில் லக்னபாவங்கிறது 6 8 மட்டும் தொடர்பு கொண்டால் அவங்க மாற்று சிந்தனையில் நல்லா இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும். அந்த சிந்தனையை வேற மாதிரி ஒரு மாற்று சிந்தனையை கொண்டாந்து அது நல்லாவே பண்ணுவாங்க. லக்னத்து பாவத்தில் வெறும் 6 இருக்கும்போது ஒரு மாற்று சிந்தனை இருக்கும். போக போக உலகம் அதை ஏற்றுக்கும். ஏன்னா அதனால தான் வெற்றியாளர்கள்னு சொல்கிறோம் 6ஆம் பாவத்தை. ஆனால் 8ங்கிறது என்னென்னா, அது மாற்று சிந்தனையும் சொல்லி அது வந்து சமூகத்துக்கு பயன்படாது. உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு காலத்தில் இப்போ சமீபத்தில் இப்போ கொரோனா வருது, தடுப்பூசி எல்லாம் போட்டுட்ருக்காங்க. முதல்ல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, கொரோனாங்கிறதே இல்லை அப்படின்னாங்க. அப்போ என்னென்னா, கொரோனாங்கிறது இல்லை, அது வந்து அந்த மாதிரி இல்லவே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்ன ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, தடுப்பூசி வரும்போது தடுப்பூசிலாம் போடாதீங்க, தடுப்பூசிலாம் போட்டால் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் மக்கள் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, தடுப்பூசி போட்டால் உங்களுக்கு ஆண்மை குறை வந்துடும், அது குழந்தை பெற்றுக்க முடியாது, இல்லை 2 வருஷத்தில் இறந்துருவாங்க, இந்த மாதிரி ஒரு புகாராக சொல்கிறாங்களே. இது எல்லாமே ஒருத்தருக்கு 8ஆம் பாவம், லக்ன பாவத்தில் 8ஆம் பாவம். அதேமாதிரி தகவலை பரப்புதல், ஏன்னா இவங்க எதிர்மறையான சிந்தனை இருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க ஒரு விஷயத்தை பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒரு அவங்க சந்தோஷம் ஒருத்தருக்கு அவங்களுக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள், நெகட்டிவ் கமெண்ட் போடக்கூடிய நபர்களை வாட்ச் பண்ணி பாருங்களேன். எல்லா விஷயத்தையும் நெகட்டிவ் கமெண்ட் போட்டுகிட்டே இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. எல்லாரையும் குறை சொல்லக்கூடிய நபராக தான் இருப்பாங்க. அதுக்கு மாற்று தீர்வு வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் இந்த அமைப்பு. இந்த 3ஆம் பாவம் யார் யாருக்கெல்லாம் 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, 6ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டால் மாற்று சிந்தனைன்னு எடுத்துக்கோங்க. அது வந்து எதிர்மறையான சிந்தனையாக இருந்தாலும் கூட ஓரளவுக்கு அது ஒரு அப்டேட்டட் நாலேஜ், ஒரு வித்தியாசமான கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வெறும் 8ன்னு வரும்போது அது பிரச்சனை. அந்த மாதிரி இப்போ எதிர்மறையான சிந்தனை இருந்து அவங்களுக்கு அது பிரச்சனை அனுபவிப்பாங்க, அதனால் அவங்களுக்கு ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி 7ஆம் பாவம் 8 தொடர்பு கொண்டாலும், ஏன்னா 7ஆம் பாவம் வந்து சமூகம் அப்படிங்கிறதால, அது 9ஆம் பாவம் 8 தொடர்பு கொண்டாலும், அதாவது 1, 3, 7, 9 இந்த பாவங்கள் ஒரு ஜாதகத்தை 8வது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது இந்த மாதிரியான அமைப்புகள் வரும். இது கூட ஒரு 2 வந்தால், 2 8 வந்தால் அது வந்து அவங்க கருத்தை வந்து கரெக்டாக சொல்லாமல் ஒரு வாக்குவாதம் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த 3, 9, 3, 2, 8ங்கிறது வாக்குவாதம்ங்கிறதால வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதிர்த்தரப்பு மக்கள். அதாவது அவங்க ஒரு கருத்து சொன்ன உடனே அதை எதிர்த்து இன்னொருத்தர் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு யூடியூப்ல ஒரு கமெண்ட்டை போடுறாரு, அந்த குறிப்பிட்ட நபர் நல்லா பேசியிருக்காரு, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாரு, அதை எதிர்த்து சொல்கிறாரு. உடனே அதே நபர் வந்து, நீ வாயை மூடிக்கிட்டு போயண்டா, ஏண்டா நீ பார்க்குற, தேவைப்பட்ட வீடியோ பாரு, என்ன போயண்டா அப்படின்னு சொல்லுவார். அப்போ என்ன ஆகுதுன்னா, உடனே நீ ஏண்டா வீடியோ போடுறேன் அவன் கேட்பார், நான் வீடியோ போடுறேன்டா, இவ்வளோ பேர் இருக்காங்களே, நீ சும்மா இருக்க வேண்டியது, உன்னை யாரா பார்க்க சொன்னது, உனக்காக வீடியோ போடுறேன் நான் அப்படின்னு அவர் சொல்லுவார். இன்னும் வேறு கெட்ட கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுவாங்க, அதை நான் சொல்ல விரும்பல. அப்போ இந்த 2 8 வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க இந்த மாதிரி ஒரு பேசும்போது எதிர்த்தரப்பு மக்களும், அதாவது 7க்கு 8ஆம் பாவம் 2 வேலை செய்யும் போது என்ன ஆகுனா, லக்னத்துக்கு 8, 7க்கு 8, 2 8 வரும்போது ஒரு வாக்குவாதமாக வந்துட்டுருக்கோம் ஆக்சுவலாக. அதனால் இந்த 1, 3, 7, 9ங்கிறது ஜாதகத்தில் 8வது வீட்டையோ அல்லது 2 8 தொடர்பு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நபர்களுக்கு 8வது வீடு நல்ல வலுவாக இருக்கணும்.
இந்த எட்டாவது பாவங்கிறது ஜாதகத்தில் வந்து குறிப்பாக 6, 8, 12 இந்த மாதிரி பாவத்தை தொடர்பு கொண்டால் தான் அந்த எதிர்மறையான சிந்தனை அதிகமாக இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் பிளானட் குறிப்பாக 1, 3, 7, 9, 8 இந்த 5 பாவங்கள் வந்து ஜாதகத்தில் 7வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது, 3வது வீட்டை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஏன்னா 7வது வீட்டையும் 3வது வீட்டையும் தொடர்பு கொள்ளும் போது 8க்கு 8வது பாவமும் 8க்கு 12வது பாவமும் வேலை செய்யறதால எதிர்மறையான சிந்தனை அவங்களுக்கு வராது. ஏதாவது ஒரு பாவம், உதாரணத்துக்கு 3ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அவங்க எதிர்மறையான கருத்துக்களை நேர்மறையான கருத்து தான் பரப்பாங்க. லக்ன பாவம் 8 தொடர்பு கொண்டாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை. அதாவது 1, 3, 7, 9, 8ஆம் பாவம் இந்த 5 பாவத்தில் அட்லீஸ்ட் ஒரு 2 பாவம் இல்லை 3 பாவம் 3, 7வது பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது எதிர்மறையான சிந்தனை இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஏன்னா 3ஆம் பாவங்கிறது ஒரு மனிதர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டக்கூடியதான் 3ஆம் பாவம். ஒருத்தருக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம், ஏகப்பட்ட எண்ண ஓட்டங்கள் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட நபரை பிடிக்காமோட இருக்கும். ஆனால் 3ஆம் பாவங்கிறது ஒருத்தருக்கு 7வது விட்டு தொடர்பு கொண்டா அதை பற்றிலாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து தன்னுடைய விஷயத்தை ரொம்ப ஆக்ரோஷமாக தெரிவிக்கக்கூடிய பாவம் 7ஆம் பாவம் இல்லை. அப்போ 3ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்ளும் போது எதிர்மறையான சிந்தனை இருந்தாலும் கூட அதை வெளிக்காட்ட மாட்டாங்க. அப்போ வெளிக்காட்டுதல் என்பது 3ஆம் பாவங்கிறதால குறிப்பாக மற்றவர் மத்தியில் வெளிக்காட்டுறதுங்கிறது 7வது பாவம். அதாவது 3ஆம் பாவங்கிறது ஒரு ஒரு விளம்பரங்கள் மூலமாகவோ ஒரு தகவல் தொடர்பு மூலமாகவோ இப்போ இருக்கிற யூடியூப்பு இமெயிலு சாரி ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி வகையில் வெளிக்காட்டுறது 3ஆம் பாவம். லைவாக மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல 20 பேர் இருக்கிற இடத்துல வெளிக்காட்டுறது 7ஆம் பாவம். இந்த 1, 3, 7, 9 பாவமும் எடுத்துக்கலாம். 8ஆம் பாவமே ஒருத்தருக்கு வந்து 1, 3, 3, 7 இந்த மாதிரி தொடர்பு கொள்ளும் போது பொதுவாக 8ஆம் பாவத்தோட தன்மையை குறைஞ்சி போயிடும். ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம் 8 தொடர்பு கொள்ளுது, அதே ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், அப்போ என்னன்னா இந்த ஜாதகத்தில் 8ஆம் பாவம் வலிமை குறைஞ்சி போயிட்டதால லக்னத்தில் 8 இருந்தாலும் கூட அது வீரியமாக வேலை செய்யாது. நல்லா புரிஞ்சுங்க சார். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஹீரோங்கிறது 8ஆம் பாவம் தான். அந்த 8ஆம் பாவங்கிறது வலு கம்மியாக போயிட்டு மற்ற பாவங்கள் 8ஆம் வீட்டை தொடர்பு கொண்டாலும் கூட அங்கே என்னென்னா அந்த 8ஆம் பாவம் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் அகப்பக்கி கிடைக்கும் சொல்கிறோம் இல்லையா. 8ஆம் பாவம் தான் மெயின். அந்த 8ஆம் பாவம் பலவீனம் அடைந்துட்ட பிறகு லக்ன பாவமோ 3ஆம் பாவமோ 7ஆம் பாவமோ 9ஆம் பாவமோ இதை எதனா 8 தொடர்பு கொண்டிருந்தாலும் கூட அது பெரிய அளவுக்கு வீரியமாக வேலை செய்யாது. அப்போது இங்கே முக்கியமான பாவங்கிறது 8ஆம் பாவம் அப்படிங்கிறது நடக்கிற தசாபதியில் 3, 7 வராமல் இருந்தாலே 3, 7 வரக்கூடாது. இந்த மாதிரி எதிர்மறையான சிந்தனை இருக்கிறவங்களுக்கு மெஜாரிட்டி வந்து ஜாதகத்தில் 8ஆம் பாவத்தை நிறைய பிளானட் தொடர்பு கொண்டிருக்கும். இதில் இன்னொரு சீக்ரெட் என்னென்னா ஒருத்தர் எந்த துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் 8ஆவது விட்டு தொடர்பு கொள்ளும் போது அது இன்னும் கொஞ்சம் எதிர்மறை சிந்தனை வந்து அதிகமாக அவருக்கு இருக்குது. எல்லாருக்கும் தெரியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் ஜோதிடராக இருக்கார், அவருடைய ஜாதகத்தில் 5வது வீடு 8ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சுக்கலாம். ஜோதிடர் சம்பந்தமான கருத்துக்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய நபராக தான் இருப்பார். ஜோஷியராகவும் இருப்பார், ஆனால் ஜோதிடம் சம்பந்தமான விஷயத்தை எதிர்த்துக்கிட்டே இருப்பார். உதாரணத்துக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர், அவர் பேர் சொல்ல விரும்பலை, நீங்கள் வகுப்பில் மாணவர்களாக இருக்கும் எல்லாருக்கும் தெரியும், அவர் ஜாதகத்தில் நிறைய பிளானட் 8ஆம் பாவத்தை தான் தொடர்பு கொள்ளும். ஜோதிடர் தான், குருவும் 8ஆம் வீட்டு தான் தொடர்பு கொள்ளும். லக்ன சப்லாடே குரு, 5வது வீட்டுக்கு சப்லாடு குரு, 7வது வீட்டுக்கு சப்லாடு குரு அப்படின்ற மாதிரி இருக்கும். 3ஆவது வீட்டு சப்லாடும் ஏதோ பிளானட், அதுவும் 8 தான் தொடர்பு கொள்ளும். பெரும்பாலான பிளானட் 8ஆவது வீட்டை தான் தொடர்பு கொள்ளும். ஒரு ஜாதகத்தை வாங்கினோடனே அவர் கண்ணில் எந்த பிளானட் 8ஆவது வீட்டை தொடர்பு கொண்டிருக்கோ அதுக்கு தான் பலன் சொல்லி திட்டு வாங்கிக்குவார். மாற்று சிந்தனை எதை சொன்னாலும் அவர் மாற்று சிந்தனை, அவர் இந்த விஷயத்தை தான் சொல்லணும்னு சில இடத்துல முடிவெடுத்திருப்பார். ஆனால் ஆப்போசிட் பர்சன் வேறு விஷயத்த சொன்னார்னா அவங்கள மறுத்து பேசணுங்கிறதுக்காக தன்னுடைய கொள்கையை உடனே மாற்றிக்குவார். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இந்த 8ஆம் பாவத்துக்கு. அதனால் எதிர்மறை சிந்தனை வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து நிறைய பிளானட் 8ஆவது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது தான் வருது. 6ங்கிறது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது மாற்று சிந்தனைன்னு எடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 6, 8, 1 வந்துட்டா நட்சத்திரம் 6 காமிச்சு உபநட்சத்திரம் 8 காமிக்குதோ, நட்சத்திரம் 8 காமிச்சு உபநட்சத்திரம் 6 காமிக்குதோ, அல்லது 6க்கும் 8க்கும் ஒரே கிரகம் உபநட்சத்திரமாக வர்றதோ, இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகுனா அது இன்னும் அதிகமாக போயிடும். அந்த எதிர்மறை அந்த மாற்று சிந்தனைங்கிறது என்னன்னா ரொம்ப அதிகமாக போயிட்டு எதிர்மறை சிந்தனையும் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த 8 என்பது தான் இந்த மாதிரியான மாற்று எதிர்மறையான சிந்தனை உடையக்கூடிய நபராக இருப்பாங்க. அது ஜாதகத்தில் வந்து நடக்கிற தசா புத்தி. இன்னும் சொல்லப்போனால் இளமையிலேயே அதாவது பிறக்கிற காலகட்டத்திலேயே ஒரு ஒரு லைஃப்பில் வந்து ஒரு அடிப்படையான பழக்க வழக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 30 வயசு இல்லை 15 வயசுலேருந்து ஒரு 30 வயசு அந்த நேரத்தில் நடக்கிற தசையிலையும் ஒரு 8 தொடர்பு கொள்ளும் போது இளமையிலேயே அந்த எண்ண ஓட்டங்கள் வந்துடும். இந்த புரட்சிகரமான மனிதர்கள்னு சில பேர் சொல்கிறேன் பாருங்களேன், குறைகளையே கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். அவங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவங்களும் குறைபாடு இருக்கிற மனிதராக தான் இருப்பாங்க.
பேர் சொல்ல வரும்போது நீங்களே பாருங்க, நிறைய அரசியல் ரீதியா இருக்கிற நிறைய பேர் குறைகளையே சொல்லுவாங்க, எதை சொன்னாலும் குறை குறைன்னு சொல்லுவாங்க. அவனுடைய வாழ்க்கை போய் பாருங்க, அவனுடைய இதுல வந்து ஏகப்பட்ட குறை இருக்கும். அந்த மாதிரிதான் வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனை இருக்கிறவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க. ஓகே சார், அடுத்த கேள்வி நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.